وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாரு, நோன்போடு பல்லு விளக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க, அதாவது நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது அப்படிங்கிறது. நோன்பாளியினுடைய சிறப்பை சொல்லும்போது, நோன்பு எனக்குரியது, நானே அதுக்கு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை கூட என்னிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானதுங்கிறான். அதாவது இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நோன்பாளியினுடைய வாயிலிருந்து துருவாடை வரணும். எப்படி அந்த ஹதீஸை விளங்குறாங்க பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை கூட எனக்கு கஸ்தூரியை விட வாசமானது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரியணும்? அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறான். அதாவதுங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அருவறுப்பு அசிங்கம்லாம் நமக்கு விளங்காது. சொந்த குழந்தைய நம்ம துப்புரவு பண்ணுவோம், கையில் அதனுடைய அசிங்கங்கள் படும், நம்ம அதை பொருட்டாகவே எடுக்க மாட்டோம். அது வந்து பாசத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் நோன்பாளியை நேசிக்கிறான் எப்படின்னு சொன்னால், அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய துருவாரை கூட கஸ்தூரியை விட வாசமானது அப்படின்னு சொன்னால் வாயை நார விடணுமா? எப்படி அந்த ஹதீஸை விளங்கணும்? அதுக்கே அல்லாஹ் தஆலா ரொம்ப நேசிக்கிறான். அந்த நேசத்தினால பொருள் அதை கவனிக்கவே மாட்டான். அந்த வாடை கூட அவனுக்கு அது பெருசாக தெரியாது அப்படின்னு சொன்னால் வாயை இன்னும் சுத்தமாக வச்சுருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அதையாவது யோசிச்சு பார்த்தோமா? நம்ம எங்கேயுமே ஹதீஸில் தடவே கிடையாது, நோன்பாளி வந்து பல்லு விளக்கக்கூடாது அப்படின்னு தடையே கிடையாது. ஆனால் ஹதீஸுகள் எடுத்து பார்த்தால், நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு பண்ணுவது, அதாவது வாயை பல்லு துளக்குவது, வாயை துப்புரவு பண்ணுறங்கிறத ரொம்ப நேசிக்கக்கூடியவராக இருந்தாங்க. அதாவது நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பல்லு விளக்குறது என்பது வாய்க்கு சுத்தமானது, இறைவனுக்கு ரொம்ப பொருத்தமானதுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு ரொம்ப பொருத்தமானது. நம்ம எப்போவுமே வாயை சுத்தமாக வச்சுக்கணுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், மனிதர்கள் எதில் எல்லாம் அருவறுப்பு அடைகிறார்களோ அதில் மலக்குமார்களும் அருவறுப்பு அடைகிறாங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஹதீஸில் வருதுன்னா, வெள்ளப்பிடு வெங்காயம் சாப்பிட்டுட்டு அது போன்றவைகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் பள்ளி வாசலுக்கு வர வேண்டாம், ஏன்னா மனிதர்களுக்கு எது பிடிக்காதோ அது மலக்குமார்களுக்கும் பிடிக்காதுங்கிறாங்க. அப்போ வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை வந்து மலக்குமார்களுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன இஸ்லாம் நாடுதுன்னா, வாயை எப்போவுமே நல்லா வச்சுக்கணும், துருவாடை வராமல் பார்த்துக்கொள்ளணும், வாயை சுத்தம் பண்ணணும், அடிக்கடி பல்லு விளக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி தருதுங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன், இந்த உம்மத்துக்கு கஷ்டமாக போய்த்து அதாவது கடமையாயிருமோ என்ற ஒரு பயம் மட்டும் எனக்கு இல்லை என்றால், அமர்த்துகும் பி சிவாக்கி இந்த குல்லி சலா, எல்லா தொழுகைக்கு முன்னாடியும் பல்லு விளக்குவது கட்டாயம் அப்படின்னு நான் ஆக்கியிருப்பேங்கிறாங்க. அதாவது அதை என்ன விரும்புகிறாங்கன்னா, அடிக்கடி பல்லு விளக்குங்க, அடிக்கடி பல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் மடியில் இருக்கும்போது, ஆயிஷா நாயி மடியில் இருக்கும்போது பேச முடியாத ஒரு சூழ்நிலைங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரர் வந்து கையில் மிஸ்வாக்கை வச்சுக்கிட்டு வர்றாரு, ஒரு குச்சியால் பல்லு விளக்குவாங்க, அடிக்கடி பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க. அதை கையில் இருக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதை பார்க்குறாங்க, கையில் இருக்கிற அந்த குச்சியை பார்க்குறாங்க. அப்போ மனைவிக்கு தெரியுதே பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த குச்சியை வந்து பார்த்தோடனே பல்லு விளக்கணும் அப்படிங்கிற ஆசை, அந்த நேரத்தில் கூட வாய் வாசமாக இருக்கக்கூடாது, நம்ம பல்லு விளக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆயிஷனை அதை வாங்கி ஒரு பக்கம் பல்லு விளக்கினா அடுத்த பக்கம் இருக்குமே இல்லையா? ஒருத்தர் பல்லு விளக்கினத்தை எடுத்து விளக்குறது இல்லை, அடுத்த பக்கம் இருக்குது இல்லையா, அந்த பக்கத்தை வந்து எடுத்து திணிக்கிறாங்க. அவருக்கு அதை மெண்டு கடித்து அந்த குச்சியினுடைய அந்த ஓரத்தை தும்பு மாதிரி ஆக்கி சப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பல்லு விளக்குறது வளமை. அதை கடிக்கக்கூட அவருக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ஆயிஷா நாய் இடத்துல நீட்டுறாங்க, ஆயிஷா நாய் அதை எடுத்து மெண்டு, மனைவி தானே, அவங்க மெண்டு வாயில் வச்சு அதனுடைய ஓரத்தை கடித்து அப்போ அதை மென்மையாக்கிட்டு திரும்ப நபி அவர்களுடைய வாயில் துணிக்கிறாங்க. அவர் பல்லு விளக்குறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரியுது. அதை ஆயிஷா நாய் பெருசாக சொல்லிக்குவாங்க, கடைசி என்னுடைய உமிழ்நீரும் அவருடைய உமிழ்நீரும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்போ நபி அவர்கள் மரண தருவாயில் சக்கராத்தில் இருக்கும்போது கூட பல்லு விளக்க ஆசைப்பட்டாங்க. எனவே நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் பல்லு விளக்காமல் இருந்து வாயை நார வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து. அந்த ஹதீஸை எப்படி வழங்கணும்டா, அதுக்கே இவ்வளவு சிறப்பாக இருந்தால் நல்லா இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். நோன்பாளி தாராளமாக எந்த நேரத்திலும் பல்லு விளக்கி வாய் வாசம் இல்லாமல் துருவாடை இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருது. அதுதான் நமக்கு மக்களிடத்துலேயும் ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும். சொல்லுவாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அப்பா முஸ்லீம்கள்கிட்ட நோன்பு நேரங்களில் நெருங்கவே முடியாது, வாய் அவ்வளோ நாறுது அப்படின்றவாங்க இல்லையா?
அது ஏன் அப்படி இருக்கணும், அடுத்தவன் எப்படி அறுவறுப்படைகிற அளவுக்கு நம்ம நடக்கணும். இது ஒரு மார்க்கம், சுத்தமான ஆரோக்கியமான ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஒரு மூடக்கோள்கள் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. எப்போவுமே பல்லு விளக்கி வாய வாட இல்லாமல் சுப்பரவாக வச்சுக்கணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் பாத்தில் கான ஸஹூ.